கௌரவ தவராஜா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு எமது பிரதி அவைத்தலைவர் திருவாளர் கமலேஸ்வரன் அவர்கள் மற்றும் கௌரவ கௌரவ மகளிர் விவகார அமைச்சர் கௌரவ திருமதி எலந்தி சசிதரன் அவர்களே, வடமாகாணத்தினுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் கமலேஸ்வரன் அவர்களே, கௌரவ மாணவர்களே, வருகின்ற ஏனைய துணைக்கழக தலைவர்களே, அரச அதிகாரிகளே, அறிவிக்கும் எனது காலையை வரவேற்கிறது. வடமாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான கலந்துரையாடலை நாங்கள் உடம்பு செய்திருக்கின்றோம். குறிப்பாக எமது விவசாய துறையானது கடந்த காலங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி எமது விவசாயிகள் பல பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எல்லோரும் எமது விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தி எமது விவசாயிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நடைமுறைப்படுத்த கௌரவ அவைத்தலைவர் சிவிகே சந்தர்ப்பத்திலே அன்புடன் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். எங்களது கௌரவ அனைத்து திணைக்கள தலைவர்கள், குறிப்பாக எமது இந்த திட்டத்தினுடைய திட்ட பணிப்பாளர் திருவாளர் பத்மநாதன் அவர்கள் மற்றும் அவருடைய உத்தியோகத்தர்கள் அனைவரையும் அவையினூடாக நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் எமது விவசாயிகளுக்கான ஒரு வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் இந்த செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. முதல் கட்டமாக வடக்கு மாகாணத்தினுடைய யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. 5 ஆண்டுகளை கொண்ட இந்த திட்டம், இந்த திட்டத்தினுடைய நடைமுறைகள் எவ்வாறு அமைந்திருக்கும், இந்த திட்டம் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் இங்கு முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்ற விடயங்கள் இங்கு தெரிவிக்கப்பட இருக்கின்றன. எங்களுடைய கௌரவ மாகாண சபையினுடைய உயர் அமைச்சர்கள் மற்றும் இங்கு வருகின்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களையும் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அவற்றையும் உள்வாங்கி இந்த திட்டத்தை நல்ல முறையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். குறிப்பாக எங்களுடைய விவசாயத்துறையிலே ஒரு வினைத்திறனுடைய ஒரு எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதேவேளையிலே எங்களுடைய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த திட்டத்திலே அவ்விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே எங்களது மாகாணத்திலே நாங்கள் எங்களுடைய விவசாயிகளது உள்ளூர் சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கௌரவ முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சின் கீழே உள்ளூராட்சி அமைச்சு வருகின்றது. அந்த உள்ளூராட்சி அமைச்சு கீழேதான் சந்தைகள் எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்றன. எனவே அந்த சந்தைகளுடன் இணைந்ததாக எங்களது விவசாயத்துறை விவசாயிகளையும் இணைத்து நாங்கள் இந்த உள்ளூர் சந்தைகளிலே அந்த ஒரு சரியான ஒரு அவர்களுக்கான சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக நாங்கள் எங்களது வேலை திட்டங்கள் கடந்த காலங்களிலே அதை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதேவேளையிலே வெளிநாடுகளிலே எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் உருவாக்குவதற்கும் எல்லோருடைய ஆலோசனைகளும் பங்களிப்புகளும் தேவை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு விவசாய அமைச்சர்களை வருது இந்த 5 மாகாணங்களிலே அமல்படுத்துவதுதான். இதுல இது மொத்த காசு அந்த 18,500,000,000 எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்காங்க, அரைவாசி காசு அந்த மீசையும் மீதி அரை காசு இந்த ஈடுபட்டால் அதை விவசாய அமைப்பு எதிர்கொள்ளீங்களா? விவசாயம் விளைபொருள் அடிப்படையாக கொண்ட தொழிலை ஒன்று செய்யணும். இந்த அரிசி தொண்டை ஸ்டார்ட் பண்ணாதான் கொடுப்பாங்க, மற்றபடி இதுதான் மாட்டாங்க. ஏற்றுமதி செய்யறதுக்கோ அதே இதண்டு பதப்படுத்தி அப்படியான ஒரு மீசையில ஈடுபட்டா கட்டாயம்
தனியார்களால் போன இதுல தீர்மானிச்சிருக்காங்க. அதுல மன்னார்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்தது, அப்ப மெட்டாக்களும் போயிருக்காது. இன்றைய தினம் உலக வங்கியின் அனுசரணையுடன் வடமாகாணத்தில் விவசாயத்துறை நவீனமயமாக்கல் செயற்திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய தொழில் முயற்சியான விவசாயம் விருத்தி செய்யப்படுதல் அவசரமானதும் அவசியமானதுமாகும். இப்பகுதியில் உள்ள பாரம்பரிய விவசாயிகள் பல்வேறு காரணங்களால் தமது விவசாய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கும் உரிய சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கும் சிரமப்படுவதையும், அக்காரணங்களால் தமது விவசாய முயற்சிகளில் இருந்து ஒதுங்கி வேறு சிறு தொழில்கள் புரிய முனைவதையும் அவதானிக்கின்றோம். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இங்கு நீர்த்தேவைக்கான ஆறுகளோ அல்லது நீர்வீழ்ச்சிகளோ இல்லாத நிலையில் நிலத்தடி நீரை நம்பியே எமது விவசாய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. அண்மை காலமாக விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் அளவுக்கு அதிகமான உரப்பாவனைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி பாவனைகள் எமது நிலத்தடி நீரை பருக முடியாத அளவுக்கு அதை நஞ்சாக்கிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக விவசாய முயற்சிகளில் எமது விவசாயிகள் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். ஆனால் விவசாய நிலங்கள் அண்மை காலங்களில் மட்டும் இவ்வாறு நச்சடைந்தமைக்கும் மழை காலத்திற்கு வராமைக்கும் நீர் பற்றாக்குறைக்கும் காரணங்கள் கண்டறிதல் அவசியமாகும். புற்றரைகள் பலதும் கத்தரைகளாக மாற்றப்பட்டமை, பனந்தோப்புகள் மரச்சோலைகள் அகற்றப்பட்டு அங்கே மாடி வீடுகள் அமைக்கப்பட்டமை, வீட்டை சுற்றியும் தோட்ட வயல் நிலங்கள் மற்றும் தரிசு நிலங்களை சுற்றியும் வரம்புகள் அமைத்து மழைநீரை தேக்கி நிலத்தடி நீரின் அளவை பேணுகின்ற நடைமுறையை கைவிட்டமை, சிறு சிறு குளங்களை தூர்வை வாரி நீரை சேமித்து வைக்க முயற்சி செய்யாமை, சேதன பசலைகள் பாவனைக்கு பதிலாக ரசாயன உரக்கலவைகளின் பாவனை மற்றும் மாட்டு பயிரீட்டு முறைமைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டதால் அதிகரிக்கப்பட்ட நோய் தாக்கங்கள், பூச்சி தாக்கங்கள், அதன் காரணமான கிருமிநாசினி பாவனைகள் போன்ற பல தவறான நடவடிக்கைகள் நிலத்தடி நீர் அசுத்தமாவதற்கு நீர் பற்றாக்குறை குறைக்கும் காரணங்களாக அமைந்துவிட்டன. மலக்கழிவுகள் நீருடன் கலப்பதும் ஒரு பாரிய பிரச்சினையாகும். இதன் தாற்பயம் என்னவென்றால் விவசாயத்தின் ஆத்மார்த்த சாராம்சத்தை புரிந்து கொள்ள மறந்துவிட்டோம். ஸ்பிரிட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நாம் வாழ்வது இந்த பூமியில், அதனோடு இயைந்து வாழ பழகிக் கொள்ளாவிட்டால் அதன் எதிர்மறையான தாக்கத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் விவசாயிகள் வாழ்ந்து வந்த உலகத்தில் சுயநலம் தலைவிரித்தாட தொடங்க அது விவசாயத்தையும் பாதிக்க தொடங்கிவிட்டது. விவசாயமானது நீரையும் நிலத்தையும் காட்டையும் நட்பண்புடன் பேணுவது போல் செயற்பட வேண்டும். இதனால்தான் ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்லி, கிரீன் அக்ரிகல்ச்சர் என்று பலவாறு குறிப்பிடுகின்றார்கள். நாம் இயற்கையில் இருந்து வளங்களை எடுக்கின்றோம், அதற்கேற்றவாறு இயற்கைக்கும் பாதுகாப்பு அளிப்பது எங்கள் கடமையாகும். உதாரணமாக நச்சுப் பொருட்களை நீர் நிலத்துடன் சேர்ப்பது நாம் இன்னொருவருக்கு நஞ்சை ஊட்டி கொலை செய்வதற்கு சமமாகும். ஆகவே நச்சுத்தன்மை பொருந்திய கிருமி நாசினிகளும் உறவகைகளும் நிலத்தை பாதிக்க வைக்கின்றன. இதிலிருந்து விடுபட்டு நிலத்தை எமது நண்பராக பாய்ப்பதில் தான் இயற்கை இயைபை நாம் பேண முடியும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எமது விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படல் வேண்டும். சின்ன வெங்காய செய்கையில் கிட்டத்தட்ட இலங்கையின் தேவையில் அரை பங்குக்கு கூடுதலான தேவைகளை நிறைவு செய்த வடமாகாணம் இன்று வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கே சின்ன வெங்காயம் முழுமையாக கிடைக்காத நிலைக்கு வந்துள்ளது. வாழைப்பழ உற்பத்தியில் நாம் முன்னணி வகிக்கின்ற போதும் உற்பத்தியாளர்களின் அவசரங்களும் பண ஆசைகளும் மற்றும் அலட்சிய தன்மையும் வாழைப்பழத்தின் தரத்தினை வெகுவாக குறைத்து விட்டது. மிளகாய் பயிற்சேகை கூட தற்போது மிகவும் குறைவடைந்து விட்டது. சிறிமாவோ அம்மையார் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் வடகிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையோர் வன்குடியேற்றம் முடுக்கி விடப்பட்டிருந்தாலும் விஸ்வமடு போன்ற இடங்களில் ஊக்குவிக்கப்பட்ட மிளகாய் பயிர் செய்கையே
யாழ்ப்பாணத்தில் மிக கூடுதலான கல்வீடுகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது என்று கூறுவார்கள். அதுபோன்று கரட், கோவா, லீக்ஸ், முள்ளங்கி, பீட்ரூட், கிழங்கு ஆகிய அனைத்து மரக்கறி வகைகளும் ஒரு காலத்தில் மலைநாட்டு மரக்கறிகளாகவே அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று அவை அனைத்தும் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற போதும் ரெண்டு குறைபாடுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஒன்று, அளவுக்கு அதிகமான செயற்கை உரப்பாவனை, மற்றது சந்தை வாய்ப்பின்மை. செயற்கை உரப்பாவனையை குறைத்து இயற்கை உரத்தை பாவிப்பது நீண்டகால நிலையான பாதுகாப்புள்ள விவசாயத்திற்கு இடம் கொடுக்கும். அடுத்து நமது சந்தை வாய்ப்புகள். இன்று முறையான சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு தம்புள்ளையில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கே பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டி இருக்கின்றது. வடமாகாணத்தில் ஒரு பொருளாதார சந்தையை உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இடத்தை தேர்ந்தெடுப்பதில், அப்பகுதிகளில் கடைகளை அமைத்தல், அவற்றை வாடகைக்கு விடுதல் என அனைத்து நடவடிக்கைகளிலும் சுயநலமான சிந்தனைகள் மேலோங்கியதால் அந்த திட்டங்கள் கைகூட தாமதமாகி இருக்கின்றது. எமது விவசாயிகளும் தமக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்களை மறந்து ஏவிவிட்டவர்கள் பக்கத்திற்கு எழுந்து நின்று கூச்சல் போட்டதால் நிலைமைகள் குழப்பப்பட்டு ஈற்றில் பொருளாதார மத்திய நிலைய நடவடிக்கைகள் பின்தள்ளி போயுள்ளது. அப்படி இருந்தும் சுயநலத்துடன் ஈடுபட்டவர்தான் எம்மை குறை கூறுகின்றார்கள். இவற்றை நாம் பொருட்டாக எடுக்காவிடனும் எமது விவசாய முயற்சிகள் ஸ்திரமானதும் நிலையான வளர்ச்சி பெறக்கூடியதுமான ஒரு நிலையை அடைய எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அதேபோன்று சந்தை வாய்ப்புகளுக்கான மத்திய நிலையம் ஒன்று வடமாகாணத்தில் அமைக்கப்படும் பட்சத்தில் இங்குள்ள விவசாய உற்பத்தி பொருட்கள் அம்மத்திய நிலையத்தில் விற்பனை செய்வதற்கும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் இங்கே வந்து பொருட்களை கொள்வனவு செய்யவும், அதே நேரம் தமது பகுதிகளில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்யவும் ஏற்ற ஒரு தளத்தை நாம் உருவாக்க முன்வர வேண்டும். அதன் மூலமாக அதனோடு அண்டிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வர்த்தக நிலையங்கள் உருவாவன, உணவகங்கள் அதிகரிக்கப்படுவன, தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுவன, ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு பல்வேறு தரத்திலான வேலை வாய்ப்புகள் கிட்ட வழிவகுக்கும். இந்த நிலையில் விவசாயத்தை நவீனமயப்படுத்த வேண்டிய நிலை எழுந்துள்ளது. விவசாயத்தை நவீனமயப்படுத்த மூன்று குறிக்கோள்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று, விவசாய பொருட்களை அதிகூடிய பெருமதி செயற் பொருட்களாக விருத்தி செய்தல். இரண்டு, சந்தைக்கேற்றவாறு, முக்கியமாக வெளிநாட்டு சந்தைக்கேற்றவாறு விவசாயத்தை மாற்றி அமைத்தல். மூன்று, செயல்திட்ட முகாமைத்துவம், மேற்பார்வை, தொடர் மதிப்பீடு ஆகியவன சம்பந்தமாக திறம்பட செயலாற்றுதல். இவை பற்றி இன்று நிபுணர்கள் பரிசீலிப்பார்கள். ஆனால் விவசாயத்தின் ஆத்மார்த்த சாராம்சத்தை புரிந்து கொண்டே எமது நடவடிக்கைகளில் நாம் இறங்க வேண்டும். நாம் இந்த பாரிய உலகின் ஒரு பகுதியே என்பது கருத்து கெடுக்கப்பட வேண்டும் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் நாம் உலக வங்கி கடன் ஊடாக பெற்றிருக்கும் நிதி மூலம் நடாத்த இருக்கும் விவசாயத்துறை நவீன மயமாக்கல் செயற்திட்டத்தை ஆராய இருக்கின்றோம். இதன்போது எமது விவசாயிகளுக்கு எவ்வாறு நிலையான விதத்தில் உதவ முடியும் மற்றும் அவர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் அதிகூடிய விலைகளையும் இடைத்தரகர்கள் அற்ற நிலையில் எவ்வாறு பெற்றுக் கொடுக்க முடியும் போன்ற பல விடயங்கள் ஆராயப்பட இருக்கின்றன என்று நம்புகின்றேன். எமது உறுப்பினர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இன்று ஆராயப்படுவன என்று நம்புகின்றேன். யாழ்ப்பாணம் முல்லைத்தீவுகளிலேயே முதற்கட்ட நடைமுறைப்படுத்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் அம்மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். இத்துடன் என்னுடைய ஆரம்ப உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.